உலக தமிழர்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். லாஸ்ட்டாக வந்து ஒரு லவ்க்காக ஒரு பையனுக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டு ஏன்பா நல்லா தானே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன் இந்த சின்ன பையன் தானே, எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் உட்காந்து போல ஏஞ்சிருப்பா. என்னா நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட இதை போயிட்டு மொக்க வாங்கிருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து நல்லது யோசிச்சதுக்கு மொக்க வாங்கியிருக்கிறேன். என்ன நல்லது யோசிச்சதுக்கு மொக்க வாங்கினீங்க? ஆக்சுவலாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி வயசானவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஏறினாங்க, ஏறி அப்போ சரி பார்த்தோன்னே பஸ்ஸு ஃபுல்லாக இருந்தது, பார்த்தோன்னே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. சரி நம்ம ஏன்ச்சி இடம் கொடுக்கலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட வந்து, ஏன்பா உனக்கு சின்ன வயசு தானே, ஏன்ச்சிரியன் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைக்கும் போதே வந்து நல்லது நினைக்கும் போதே வந்து நல்லா ஆப்பு வச்சோ. பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, இது சக்தியா இல்ல வியாதியா? நான் அவங்களுக்கு தான் பண்ண போறேன். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க மைண்ட் வைஸ் சொன்னாங்க, சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. ஏன்பா நல்லா தானே உட்காந்துட்டு இருக்கிறேன், ஏன் இந்த சின்ன பையன் தானே, எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் உட்காந்து போல ஏஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அதுவே வந்து மனசு நினைச்சதுக்கே வந்து மொக்க வாங்கின மாதிரி ஒரு மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நீ இறங்க அப்போட பாட்டி பக்கத்துல நின்று நான் அந்த பாட்டியை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரியா. என் பாட்டி நான் மனசு உனக்காக தான் நினைச்சேன், இல்ல ப்ரோ உனக்கு தான் நல்லது நினைச்சேன், நீ எனக்கே ஆப்பு வைக்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன். அது எப்படின்னா ஃப்ரெண்டுன்ற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வராங்க. ஆக்சுவலி டுவெல்த் படிக்கிறப்ப தான், லெவன்த்தில் அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு அந்த பாண்டிங் கிடையாது. டுவெல்த்து போயிட்ட பிறகு என்னோட டுவெல்த் ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக இருந்தா. ஆக்சுவலி வந்து நானும் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ், ஆக்சுவலி ஊட்டிப்போம், ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணிப்போம். லாஸ்ட்ல சரி ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு இதில் நம்ம வந்து கேர் எடுத்துக்கிறது, ஒரு பாசை வச்சுட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு லவ்க்காக ஒரு பையனுக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டு, அதாவது யூஸ் பண்ணிட்டு விடுறது எந்த ஒரு இப்போ வந்து சொல் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, லைஃப்பில் யாராக இருந்தாலும் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு விடுற மூமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுன்னா இது மட்டும்தான். ஆமாம் என்ன வேணும் சொல்லுங்க சார். ஒரு ஹார்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் வேணும். What do you mean? அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவில்லை. பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருந்த மாஸ்க் மாதிரியா இருந்தது, சாஃப்டாக ஷைனியாக இருந்தது. அட்ராக்ஷன் தான் ஒரு ஒரு எப்படி இப்போ மாஸ்க் ஜி மாஸ்கில் நிறைய நூறுபாளுக்கு எண்ணூறு முந்நூறுவாளுக்கு ஒரு ஒரு புதுராசினோ இல்லை நான் ரேட் அதிகமாக வாங்கி போட்டேன். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பார்த்துட்டேன். இல்லை அது தனியாக பார்த்து பார்த்தா இருந்துச்சு. இது ஒரு பீஸ் அப்படியே ஒரு பீஸ் இப்படி இருந்தது ஒரு ஒரு பீஸ் போவோம் காப்பாத்தணும்னு ஓடுவேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி காப்பாத்திடுவான். இவன் என்ன ஓவர் டேக் பண்ணி போறான், நான் தானே இந்த பொண்ணை காப்பாத்தணும், அதான சீன் சீக்வன்ஸ். ஏய் சர்வனா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும். அதுவும் ஒரு வயசு பொண்ணு இருந்தா ரொம்ப ஃபீல் ஆகும். வயசு பொண்ணு அடிச்சுட்டு போகுது, நம்ம காப்பாத்தணும்னு ஓடுவோம், நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி போயிட்டு காப்பாத்தினா அது ரொம்ப நம்மளுக்கு ஃபீலா இருக்கும்ல. நான் திரும்பி கடையில வந்து நான் யோசிப்பேன், ஐயோ திரும்பி இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி இழுத்துட்டு போக கூடாதா அப்படின்ட்டு. வேற என்ன
யோசிச்சுட்டு உட்காந்து திரும்பி ஒரு ரெண்டு பேரை சிப் பண்ணிட்டு யோசிப்பேன், யாராச்சும் இழுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். எப்படி அடிக்கீங்க? குடிக்கிறான்னு குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது, 500 அடிச்சும் அவுட் ஆகல தெண்டுல்கர் தான் நம்மாளு. காந்திபுரம் பட்டுடா, பழனி மலை மொட்டடா, பாண்டிச்சேரி மில்லிடா. அவங்களுக்கு அடுத்த ஸ்பீடு ஸ்பீட்ல இருப்பீங்க. அப்படியே 50% போனா அடுத்து 100% ஸ்பீட் ஆயிரும். சேர்மை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவார் எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. இப்போ நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் மொக்க வாங்கிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் மொக்க வாங்கினதில்ல. அப்ப நிறைய நல்லது பண்ணிருக்கீங்களா? நல்லதே பண்ணதில்ல, அப்ப எப்படி மொக்க வாங்க முடியும்? பாட்டி அங்க நின்று இருந்தாங்க, சரி எல்லாருக்கே கேட்டு இருந்தாங்க, சரி அப்படி சொல்லிட்டு 10 ரூபாய் தான் இருந்துச்சு, 10 ரூபாய் எடுத்து போய் கொடுத்தேன். பாத்துட்டு கை கால நல்லா தானே இருக்கு, 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்னு வீட்டுல நிறைய வாங்கியிருக்கேன். ஒரு வாட்டி அவங்க பசின்னு கேட்கும் போது ஒரு ஆப்பா எடுத்துட்டு போனேன், அப்ப ஆப்ப குடிச்சிட்டு வரும்போது அவங்க ஆறி போனது கொடுத்துட்டேன் நானு. அதுக்கு அவங்க ஆறி கூட போலங்க, அது நாறி போயிடுச்சு, யாரும் சாப்பிடுவாங்கன்னு தூக்கி போட்டாங்க. நிறைய ஒரு 6 ரூபாய் எடுத்து வந்தாங்க, சரி சூடா எடுத்து வந்து கொடுத்தாண்டு. எப்படி வேணா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் அது நான் சூடா எடுத்துட்டு போகும்போது அது ஆறி போச்சுனால அவங்க என்ன, அது ஏசி ரூம்ல வச்சு அது வரட்டி மாதிரி ஆகி காஞ்சி கருவாடு. ஒன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டோட லவ் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி, என்னன்னா அவன் ஆள்கிட்ட போயிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி போய் அவனுக்கு பொசசிவ்னஸ் வந்து கேட்கற மாதிரி பண்ணலாம்னு நினைச்சது. அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் வந்து என்கிட்ட சண்டை போடுறது, ஸோ அந்த பொண்ணுக்கு இவன் மேல பொசசிவ்னஸ் வருது, இது ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு ஒன்று பண்ணோம். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு ஆளோட ஃப்ரெண்டா போயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மொக்கையாகி இது மாதிரிலாம் இருக்கு ப்ரோ. நான் வாங்கியிருக்கேன். என்ன மொக்கை அப்படி வாங்கியிருக்கீங்க? பஸ்ல தான் கண்டக்டரா போயிட்டு இருக்கேன். எது, நீ பஸ் கண்டக்டராங்களா ஜி? ஆமா. எந்த ஊர்ல? ஈரோடு தல. யாரைய வண்டி நிறுத்த? டேய், நீ எல்லாம் டிரைவரா? நான் தாயா. இறங்கல இறங்கடா. கிள என்ன விஷயம்? ஏய், இப்ப லைன் வண்டிக்கு வந்திருக்கோம், லாரியில வந்திருக்கோம். பஸ்ல தான் ஓடிட்டு இருக்கேன் ஈரோட்டுல. சரி, இப்ப ஏறுவாங்க, சில்லறை இல்லைமாங்க.
நம்ம டென்ஷன்ல இருப்போம். ஏறிட்டு நான் சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க, வேணாம் டிக்கெட் நான் கொடுத்துறேன்னா உங்களோட காசு எனக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கையாளமா போகும் சொல்லி மொக்க போட்டுருவாங்க. பண்ணிடுவாங்க, நாலு பேர் இருப்பாங்க, நம்ம கவுமானமா இருக்கும், மொக்கையா இருக்கும். போனேன் அவன் வந்து வானையா போயிலாயா அப்படின்றாவன். மைண்டை வந்து ஆக்கிபைடாக வைங்க, டைவெர்ட் பண்ணுங்க, கஷ்டங்களை மட்டுமே யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சி எஸ் வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Watch me on YouTube.